தென்னவன் அவர்கள் தூரியை துளைத்த ஓவியன் என்ற நூல் வெளியீட்டு விழா நடந்தது. இந்த தூரியை இதில் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவரங்கள்லாம் இருக்குது. இது முக்கியமான ஒரு கவிஞர். பல இதுக்கு முன்னால் 12 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். இவருடைய சிறப்பு தமிழ்நாட்டிலுள்ள எல்லா பிரச்சனைகளையும் பற்றி ஆழமாக பரிசீலித்து அதை விவரங்களை சேர்த்து இங்கே உள்ள தமிழுடைய சிறப்பும் தமிழ்நாட்டு மக்களுடைய சிறப்பும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ இடையூறு ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, பெரும் பாலியல் வன்முறை எப்படி நீடித்து வருகிறது, இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொரு சம்பவங்களையும் கிராமப்புறத்தில் உள்ள ஏற்றத்தாழ் வரை அத்தனையும் அவருடைய கவிதையில் சித்தரித்திருக்கிறார். அது பாராட்டுக்குரியது. முடிச்சு இல்லை, சிறப்பான கவிதை ஒன்று இருக்குது. அது என்ன, அது வெளியிட்டதில்லை. மாரியாத்தா மாரியாத்தான்ட்டு உன்ட்ட என்ன வரம் கேட்க போகிறேங்கிறது வேற. நிலத்தை மீட்டு கொடுன்னு சொல்லதில்லை, இந்த ஜாதி இழிவாவது தடுத்து நிறுத்துன்னு ஒரு கவிதை இருக்குது. இப்படி கவிதைகள் ஏராளம். அது 2 நாளும் சீன நாடும் நம்முடைய நாடும் ஒரு அந்த பிரதமரும் இந்த பிரதமரும் சந்தித்திருக்கிறார்கள். நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும், இதனுடைய உறவு தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மாறுபட்ட கருத்துக்கள், தெளிவான கருத்துக்கள், இன்றைய இந்திய சூழலில் எழுதப்பட்ட கருத்தியல் சார்ந்த கருத்துக்கள். குறிப்பாக நான் வாழ்கின்ற பொழுது, ஐயா வாழ்கின்ற பொழுது நான் எழுதி அவர்களுடைய பொற்கரத்தால் வெளியிடுவது என்பதே பெரிய பாக்கியம். மாரியாத்தா மாரியாத்தா, நான் என்ன பெருசாக வேண்டிக் கொள்ளப் போகிறேன், மீட்டுக்கோடு பண்ணையாரிடமிருந்து நிலங்களை அல்ல சாதிய வன்கொடுமையை. இந்த தூரிகையை தொலைத்த ஓவிய கவிதை நூல் வெளியீட்டு விழா, அனைத்து கவிதைகளுமே மிக சிறப்பான கவிதைகள். ஆனால் ஒன்று குறிப்பிடும்படியான கவிதை எங்களுக்கு, தாலிகளின் அறுவடையில் டாஸ்மார்க்கில் அமோக வியாபாரம், மத்தாப்பு வெளிச்சத்தில் மகனோடு சிரிக்கிறார் மறைக்கப்பட்டது சிவகாசியின் அழுகுரல் என்பது ஒரு உழைப்பவர்களுடைய உண்மையான ஒரு உள்ள குமுறலை வெளியிட்டிருக்கிறது இந்த கவிதை. இல்லை, இன்னும் வேற ஒரு வடிவத்தில் வந்துட்டு இருக்குது. சாதிய கொடுமைகள் ஒன்று அறுபடவே இல்லை. அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் சாதிய வன்கொடுமைகள் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது.